நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, தினம் தினம் திருப்பாடல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வது குறித்து இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். திருப்பாடல்கள் ஆண்டவரை போற்றி புகழும் பாடல்கள். திருப்பாடல்கள் உயிருள்ள கடவுளை ஏத்தி புகழ்ந்து பாடும் பாடல்கள். அந்த கடவுளை புகழ்கின்ற போதெல்லாம் அந்த கடவுள் நம் மத்தியில் இறங்கி வருகின்றார். அந்த கடவுளை புகழ்வதும் போற்றுவதும் ஒரு மனிதனை நாம் வீணாக துதிப்பதோ அல்லது ஆடம்பரமாக அவனை உயர்த்துவது போலவோ அல்ல, உயிருள்ள கடவுளை நம்புவதன் அடையாளம். கடவுளை போற்றுவதென்பது கடவுளை தேடுவதன் அடையாளம். கடவுளை போற்றி புகழ்வதென்பது அந்த கடவுளுடைய உடனிருப்பு நம் மத்தியில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற ஏக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு அது இணையாய் உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தோடு, இந்த ஒரு தேடலோடு, இந்த ஒரு நன்றி உணர்வோடு, நம்பிக்கை உணர்வோடு தான் திருப்பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன. திருப்பாடல்களில் பல வகை உண்டு. அந்த திருப்பாடல்களில் பல்வேறு உணர்வுகள் உண்டு, உணர்ச்சிகள் உண்டு. திருப்பாடலில் நன்றி உணர்வு உண்டு, அதே நேரத்திலே துயரத்திலே புலம்புகிற ஒரு நிலையும் உண்டு. துயரத்தையும் புலம்பலாக மாற்றுகிற பொழுது தனியாக ஒரு சிலர் மட்டும் அவர்கள் இறைவனுக்கு முன்னால் மன்றாடிய அல்லது பாடிய அல்லது புலம்பிய அல்லது கதறிய சூழல்களும் உண்டு. குழுவாக, கூட்டமாக, இறைமக்கள் சமூகமாக, பெரும் திரளாக அந்த மக்கள் ஆண்டவரை போற்றியதும், ஆண்டவரிடம் மன்றாடியதும், ஆண்டவரை நோக்கி புலம்பியதும் வரலாற்றிலே உண்டு. அந்த திருப்பாடல்களில் இன்று நாம் பதிலுரை பாடலாக பெற்றிருக்கக்கூடிய திருப்பாடல் 147. இந்த 147வது திருப்பாடல் திருவிவிலியத்திலே எல்லாம் வல்ல இறைவன் போற்றி என்ற தலைப்போடு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் இது போற்றி பாடல், இது புகழ் பாடல், இது ஆர்ப்பரிப்பு பாடல், இது ஆண்டவரை நன்றியோடு நினைவுகூரும் பாடல். இந்த ஒரு போற்றுதலும் புகழ்தலும் ஆண்டவருக்கு மட்டுமே இஸ்ரேல் மக்களால் செய்யப்பட்டது. திருப்பாடல்கள் அற்ப மனிதர்களை புகழக்கூடிய பாடல்கள் அல்ல, அவை இறைவனை புகழும் பாடல்கள். எனவேதான் இந்த பாடலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நமக்கு சொல்லுகிறது, எல்லாம் வல்ல இறைவன். அந்த இறைவன் எல்லாம் வல்லவர், அவர் அருளும் ஆற்றலும் நிறைந்தவர், அதே நேரத்திலே அன்பும் இரக்கமும் நிறைந்தவர். எனவே அந்த கடவுளை போற்றி புகழ இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இன்றைய திருப்பாடலினுடைய பல்லவியாக நமக்கு தரப்பட்டிருப்பது திருப்பாடல் 147:12 வசனம். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக என்று வாசிக்கின்றோம். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேம் என்பது ஒரு மாநகரத்தினுடைய பெயர், ஒரு பெரிய ஒரு நகரம். வரலாற்றிலே அதுதான் இஸ்ரேல் நாட்டினுடைய, பாலஸ்தீன நாட்டினுடைய தலைநகரம். இன்று வரை எருசலேம் என்பது இஸ்ரேல் நாட்டினுடைய ஒரு தலைநகரமாக மட்டுமல்ல, ஆனால் அது ஆட்சி நகரமாக இருக்கிறது. இந்த எருசலேமை இன்றும் இஸ்லாமிய சகோதரர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பாலஸ்தீன பகுதியும் இஸ்ரேல் நாடும் உரிமை கொண்டாடுகின்றது. இந்த எருசலேம் சமய மையமாக அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அது மிக உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்கப்படுகிறது. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக என்று திருப்பாடல் 147 இறைவார்த்தை 12 நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அதை தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது 12வது வசனம் சொல்லுகிறது, சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக. எருசலேமுக்கு இன்னொரு பெயர் சியோன் என்று சொல்லப்பட்டது. இந்த எருசலேமும் சியோனும் இடத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். எனவே இடம் இப்பொழுது ஆண்டவரை போற்ற வேண்டும் என்பதை விட அந்த இடத்தில் வாழ்வோர் அனைவரும் ஆண்டவரை போற்ற அழைக்கப்படுகின்றனர். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக, சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக என்று இறைவார்த்தை இன்று நாம் வாழ்கிற இடத்திலே நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை போற்ற, ஆண்டவரை புகழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. 12வது வசனத்திலே போற்றுவதற்கு அழைப்பு, புகழ்வதற்கு அழைப்பு தரப்படுகிறது. ஏன் போற்ற வேண்டும், ஏன் புகழ வேண்டும் என்பதற்கான காரணத்தை 13வது வசனம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது.
அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். உன் தாள்களை வலுப்படுத்துகின்றார். வாயில்களின் தாள்களை எதற்கு வலுப்படுத்த வேண்டும்? எதிரிகள் வருகின்ற பொழுது அந்த நகரம் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் அந்த வாயில்கள் அடைக்கப்பட வேண்டும். மாற்றான் படையெடுத்து இந்த நாட்டையும் மக்களையும் கொள்ளையிட வேண்டும் என்று வருகின்ற பொழுது அவனுடைய அந்த வருகை தடுக்கப்பட வேண்டுமென்றால் வாயில்கள் அடைக்கப்பட வேண்டும், வாயில்கள் காக்கப்பட வேண்டும். அந்த வாயில்கள் பலவீனமான கதவுகளை கொண்டிருக்க கூடாது, பலமான வாயில்களாக அவை அமைந்திருக்க வேண்டும். அதைத்தான் 13 சொல்கிறது. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக, சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக என்பதற்கான காரணத்தை அந்த வசனம் சொல்கிறது. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார், உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். அந்த கடவுள் எருசலேமில் வாழ்கிற மக்களையும் அந்த மக்களின் மக்களையும் ஆசீர்வதிக்கின்றார். தொடர்ந்து 14 வசனமும் ஆண்டவரை போற்றுவதற்கான காரணத்தை தொடர்ந்து சொல்லுகிறது. எருசலேமை மையப்படுத்தி, சீயோனை மையப்படுத்தி சொல்லுகிறது, அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார், உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். ஒரு நாட்டுக்கு தேவையானது அமைதியும் செழிப்பும். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையானது அந்த நாட்டில் அமைதி நிலவ வேண்டும், மக்கள் அமைதியோடு இணக்கத்தோடு வாழ வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவருடைய பொருளாதாரம் மேம்பட வேண்டும். அதெல்லாம் எருசலேமில் நிகழும், அவையெல்லாம் ஆண்டவருடைய ஆசீரால் நிகழும் என்பதைத்தான் தொடர்ந்து இந்த திருப்பாடலின் வரிகளிலே நாம் பார்க்கின்றோம். அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார், உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய அன்பு எருசலேமின் மீது பொழியப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய இரக்கம் சீயோனின் மீது காட்டப்படுவதை நாம் இங்கே வாசிக்கின்றோம். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார், அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவருடைய வாக்கு மிகவும் விரைவாய் செல்கிறது என்றால் என்ன பொருள்? ஆண்டவருடைய வார்த்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசியை கொண்டு வருகிறது. எவையெல்லாம் வாக்குறுதியாய் தரப்படுகிறதோ அவையெல்லாம் உடனே நிறைவேறுகிறது, விரைவாய் நிறைவேறுகிறது. ஆண்டவர் தன்னுடைய ஆசியை மக்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அது தாமதமாவதில்லை, அது உடனே அந்த இடத்திலேயே நிகழ்கிறது. அது அமைதியாய் நிகழ்கிறது, அது அருளாய் நிகழ்கிறது, மக்களுக்கு வாழ்வும் வளமையுமாய் அது நிகழ்கிறது. அந்த வாழ்வையும் வளமையையும் பெற்றுக்கொள்கிற இடமாய் சீயோன் இப்பொழுது ஆண்டவரால் உயர்த்தப்படுகிறது, எருசலேம் உயர்த்தப்படுகிறது. ஏனென்றால் சீயோன் இஸ்ரேலின் கடவுள் வாழும் இடம், இஸ்ரேலின் கடவுள் குடிகொள்ளும் இடம். எருசலேம் ஆண்டவருடைய ஒரு உடனிருப்பின் அடையாளம். அந்த ஒரு காரணத்தை சொல்லி இன்றைய திருப்பாடல் கடவுளை போற்றவும் கடவுளை புகழவும் அழைப்பு கொடுக்கின்றது. கடவுளை போற்றுவதற்கு புகழ்வதற்கு திருவிவிலியத்திலே பல காரணங்கள் தரப்பட்டிருக்கிறது. அதே போல திருப்பாடல்களிலும் பல காரணங்களை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட காரணங்களில் ஒன்றுதான் தங்களுடைய நாட்டுக்காகவும் தங்களுடைய நகரத்துக்காகவும் இன்று ஆண்டவரை மக்கள் போற்றுகின்றார்கள். நாமும் கூட இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்கள், நாம் வாழக்கூடிய இடங்கள், நாம் பயிர் செய்யும் இடங்கள், தொழில் செய்யும் இடங்கள், நாம் பணியாற்றும் இடங்கள், இவை அனைத்தையும் இன்று சீயோனாய் எருசலேமாய் கருதி ஆண்டவருடைய ஆசி அந்த இடத்தின் மீதும் வாழ்வோர் மீதும் நம் அனைவர் மீதும் பொழியப்பட மன்றாடுவோம். இன்றைய திருப்பாடலினுடைய இறுதி வசனத்தை 19-20 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது, யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். ஆண்டவருடைய வாக்கு விரைவாய் செல்கிறது என்று வாசித்தோமே, அந்த வாக்கை யாக்கோபுக்கு அவர் தருகின்றார், இஸ்ரேலுக்கு தன்னுடைய நியமங்களை தருகின்றார். நமக்கு தெரியும் யாக்கோபுனுடைய மறுபெயர் தான் இஸ்ரேல். சீயோனுக்கு எப்படி மறுபெயர் எருசலேமோ, அதே போல யாக்கோபு எனப்படக்கூடிய இஸ்ரேலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை, அவருடைய நீதி நெறிகள் அனைத்தும் உண்மையானது என்று வாசிக்கின்றோம். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை என்றால்
தேர்ந்து கொண்ட இஸ்ரவேலை ஆண்டவர் காலம் காலமாய் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கின்றார். எனவேதான் திருப்பாடல் 147 எல்லாம் வல்ல இறைவன் போற்றி என்று ஆண்டவரை போற்ற நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இந்த நாளில் இந்த திருப்பாடலை கேட்கின்ற பொழுது நாமும் நம்முடைய தலைமுறைக்காய், குடும்பத்துக்காய், நம்முடைய முன்னோர்களுக்காய், பெற்றோருக்காய் நன்றி சொல்வோம். உடன் பிறந்தவர்களுக்காகவும் நம் இளைய தலைமுறைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். ஆனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது ஒரு தலைமுறைக்காக மட்டுமல்ல, அந்த தலைமுறை ஆண்டவருடைய நியமங்களை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய கட்டளைகளை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதன்படி வாழ்வதுதான் உண்மையான போற்றுதல். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பின்படி வாழ்வதுதான் உண்மையான புகழ்ச்சி. அப்படிப்பட்ட போற்றுதலும் புகழ்ச்சியும் வார்த்தையால் மட்டுமல்ல, வாழ்வாலும் அது செய்யப்பட வேண்டும் என இந்த நாளில் இந்த திருப்பாடல் வழியாய் ஜெபிப்போம். இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து இன்றைய திருப்பாடலினுடைய பல்லவியை நாம் சேர்ந்து சொல்லுவோம். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. ஆமென்.